ஒவ்வொரு இடத்துல அவர் பேசுகிற போதும் அது இந்த நாட்டினுடைய பண்பு நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்துக்கு விரோதமாக ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட தொண்டரை போல அவர் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுநருடைய பேச்சு அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது என்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எந்த ஒரு ஆளுநர் மாநில அரசு கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையை மீறி பேசுகிறாருன்னா அதை மாற்றி பேசுகிறாருன்னா அதை கண்டிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு திராணி இல்லாமல் திமுகவை கண்டிப்பது என்ன காட்டுது? நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள், தமிழகம்னு சொல்லுங்கள், நடைமுறையில் எப்படினாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் தமிழ்நாடு என்று சொல்லுவது தவறான அர்த்தத்தை புரிதலை உண்டாக்குது. அது ஒரு தனி நாடு என்கிற அர்த்தத்தை உருவாக்குதுன்னு சொன்னால் எதுக்கு நாடாளுமன்றத்தில் எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டால் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு பேரை எதுக்கு மாற்றினாங்க தப்பான அர்த்தம் கொடுக்கறதுக்கு? அப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாடுன்னு சொன்னால் அது ஒரு தனி நாடு என்கிற அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் நம்ம இல்லையே. நாம் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், இந்திய ஒருமைப்பாட்டுக்குள்ளே செயல்படுறோம், யாரும் இப்போ தனிநாடு கோரிக்கை வைக்கலை. எதுக்கு அது ஒரு தப்பான புரிதலை உண்டாக்குறாரு? ஆளுநர் தமிழக மக்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமாக, கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக, அரசியல் சாசனத்துக்கு விரோதமான போக்கில் பலவிதமான கருத்துக்களை தெரிவிப்பதும் சனாதன கருத்துக்கள், தமிழ் மாநிலங்களை கொச்சைப்படுத்துவது, இந்தி திணிப்பு உள்ளிட்ட பலவிதமான விரோதமான முறையிலே அவருடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமான முறையில் அவர் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல அவர் பேசுகிற போதும் அது இந்த நாட்டினுடைய பண்பு நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்துக்கு விரோதமாக ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமட்ட தொண்டரை போல அவர் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். காசி சங்கமம் என்கிற விழாவுக்கு இளைஞர்களை அனுப்பி ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுக்கான மூளைச்சலவை நடத்துகிற அப்படிப்பட்ட பணியை மேற்கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து விமர்சித்து வந்திருக்கிறோம், தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். இன்று காலை கூட சட்டமன்றத்தில் அவருடைய பலவிதமான நடவடிக்கைகளை கண்டிக்கிற வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டன அவர் சட்டமன்றத்துக்கு அவரை கண்டித்து கோஷம் எழுப்பிவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆளுநர் இவ்வளவு கண்டனங்களுக்கு பிறகு கூட ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகமோ பண்பாடோ இல்லாமல் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய போக்கு மேலும் மேலும் தீவிரமாக மேலும் மேலும் அதீதமான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அநேகமாக இந்திய சட்டமன்ற வரலாற்றில் வேறு எந்த ஒரு ஆளுநரும் செய்யாத ஒரு மோசமான நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில், தமிழக அரசாங்கத்துக்கு தலைமை பொறுப்பில் இருப்பார் என்கிற முறையில், சட்டமன்றத்தை ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்தில் அவர் உரையாற்றி துவங்கி வைப்பது என்கிற ஒரு 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 அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு தெரிவித்திருக்கிற அறிக்கையை படித்து தொடங்கி வைப்பது ஒரு வழக்கமான மரபு. ஆனால் ஆளுநர் இன்றைக்கு மாநில அரசு ஏற்கனவே அறிக்கை தயாரித்து அவருடைய ஒப்புதலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிற போது அவர் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு அவைக்கு வந்து அந்த அறிக்கையை முழுமையாக படிப்பதற்கு மாறாக அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை படிக்காமல் விட்டுட்டார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர், சிங்கார் இப்படியான பல ஆளுமைகளுடைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற பெயர்களை கூட படிக்க விட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு என்கிற பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே படிக்காமல் தமிழகம் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக அரசுடைய திட்டங்கள், பெண்ணுரிமை, சமூக நீதி, திராவிட மாடல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் படிக்காமல் அதை நழுவி போயிருக்கிறாரு. ஆகவே ஒரு மாநில ஆளுநர் அரசு தயாரித்திருக்கிற அறிக்கையை முழுமையாக படிப்பதற்கு மாறாக அவருக்கு வழங்கப்படாத அதிகாரம் இல்லாத ஒரு முறையில் அந்த அறிக்கையை மாற்றுவது, திருத்துவது, அதை மாற்றி படிப்பது என்கிற மோசமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். இது வந்து அரசியல் சாசனத்துக்கே விரோதமானது, ஆளுநருடைய எல்லையை மீறிய ஒரு செயல். மாநில ஆளுநர் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சருடைய கூட்டு முடிவுக்கு கட்டுப்பட்டவர், அதை நிறைவேற்றுவர் என்பதுதான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஆனால் அதையெல்லாம் மீறி தானடித்த மூப்பாக இந்த மாதிரி வந்து செய்வது அரசியல் சாசனத்தை மீறுவது மட்டுமல்ல, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம் என்கிற எல்லா கோட்பாடுகளையும் கூட மீறுவதாக அவருடைய போக்கு என்பது அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு ஒரு ஆளுநர் இவ்வாறு பேசுகிற போது ஆளுகிற கட்சி எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய பேச்சு முடிந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு அரசினுடைய அறிக்கையை மட்டும் அவையினுடைய குறிப்பில் ஏற்றுங்க, ஆளுநர் திருத்தி வாசிச்சிருக்கிற படிக்க தவறிய அந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் நீக்கிவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ள, சபாநாயகர் அதே மாதிரி ஆளுநர் சொல்லாத அந்த ஆளுநர் சொல்ல தவறு அவருடைய உரையை அவருடைய உரைகளை வந்து பகுதிகளை நீக்கிட்டு ஏற்கனவே அரசு தயாரித்திருக்கிற அறிக்கையை அவையினுடைய குறிப்பில் ஏற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுநருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது என்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலமைச்சருடைய பேச்சு அறிவித்த உடனே எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆளுநர் அவர் மட்டும் அவையிலிருந்து வெளியேறி போகிற நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, வன்மையான கண்டனத்துக்குரியது. அது அமைச்சரவை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தை அவமதிப்பது மட்டுமல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்தையே அவமதிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்றுதான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே உண்மையிலேயே ஆளுநர் இவ்வாறு செயல்படுகிற இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அறிக்கையில் இல்லாத விஷயங்கள் அவர் குறிப்பிட்டதை நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதும் அறிக்கையை வந்து அவையில் குறிப்பில் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டதும் ஆளுநருக்கு ஒரு நல்ல பதிலடியாக அமைஞ்சிருக்கிறதுங்கிறது மட்டுமில்லை, மாண்புமிகு முதல்வருடைய நடவடிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரியாதையை கூட்டாட்சி தத்துவத்தை மரியாதையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்து அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த சூழ்நிலையில் இனி ஒரு நாள் கூட ஒவ்வொரு நாள் ஆளுநராக திரு ரவி அவர்கள் நீடிக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்கு இழுக்கு என்பது மட்டுமல்ல, தமிழ் மாநில மக்களுக்கு தமிழ்நாடு வகுத்திருக்கிற கோட்பாடுகளுக்கு விரோதமாகத்தான் அமையும் என்கிற காரணத்தினால் நாங்கள் வருகிற 20ஆம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு அவர் உடனடியாக வெளியேற வேண்டும். அதேபோல் மத்திய அரசு இவரை நியமித்திருக்கிற மத்திய அரசு உடனடியாக இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடத்த தீர்மானிச்சிருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிலைமை அதனுடைய பாரம்பரியத்தை பண்ணியிருந்தா அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர் ஆளுநருடைய போக்கை தான் கண்டிச்சிருக்கணும். எந்த ஒரு ஆளுநர் மாநில அரசு கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையை மீறி பேசுகிறாருன்னா அதை மாற்றி பேசுகிறாருன்னா அதை கண்டிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு திராணி இல்லாமல் திமுகவை கண்டிப்பது என்ன காட்டுது? என்ன மாநில உரிமை போனாலும் பரவாயில்ல, என்ன தமிழ்நாட்டுக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. நான் என்ன கேட்குறேன், பேசிக்கிட்டே இருக்கிற போது தேசிய கீதம் பாடலை, அவை முடித்து வச்சு தேசிய கீதம் பாடலை, அதுக்கு முன்னாடி ஆளுநர் வெளிநடப்பு செய்கிற மாதிரி செய்கிறாரு, அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரு? அதை ஏன் கண்டிக்க மறுக்கிறாரு? ஒரு ஆளுநர் அப்படி போகலாமா? எதிர்கட்சி உறுப்பினர் தான் அவன் வெளிநடப்பு செய்கிறது வழக்கம். ஆளுநரே வந்து இந்திய வரலாற்றில் தன்னுடைய அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறது கூட எடப்பாடி கண்டிக்கலையே. ஆகவே இது எதை காட்டுதுன்னா அவர் வந்து ஆளுநருக்கு பின்னாடி இருக்கிற ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு ஒரு கொத்து அடிபணிந்து இருக்கிற ஒரு கட்சி அதிமுக இருக்கிறது என்பது தான் இது காட்டுது. தமிழ்நாடு தமிழகம் இது என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? பேசும்போது கூட தமிழக அரசுக்கு ஒரு வாக்கு சொன்னீங்க. ஆமாம், தமிழ்நாடு அரசு சொல்றீங்க, ரெண்டுக்கும் பெரிய இல்லை, அதாவது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா தமிழ்நாடு என்கிற பெயரை நான் பயன்படுத்த மாட்டேன். அதாவது இந்தியா தான் நாடு, அதுக்குள்ள ஒரு நாடு என்பது எப்படி இருக்க முடியும் என்று அவர் சொல்கிற வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குது. இப்போ வந்து மகாராஷ்டிரான்னு ஒரு மாநிலம் இருக்குது, அது மகாராஷ்டிரானா பெரிய நாடு, பெரும் நாடு, மகா அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே தமிழ்நாடு என்கிற பெயரை வந்து விமர்சித்து தமிழ்நாடுன்னு பெயர் வைத்திருப்பது தவறு, அது தப்பான அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறது தான் நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கள், தமிழகம்னு சொல்லுங்கள், நடைமுறையில் எப்படினாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் தமிழ்நாடு என்று சொல்லுவது தவறான அர்த்தத்தை புரிதலை உண்டாக்குது, அது ஒரு தனி நாடு என்கிற அர்த்தத்தை உருவாக்குதுன்னு சொன்னால் எதுக்கு நாடாளுமன்றத்தில் எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டால் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாடுன்னு பேர் எதுக்கு மாற்றினாங்க தப்பான அர்த்தம் கொடுக்கறதுக்கு? இது தமிழ்நாடு நம்ம வச்சுக்கிட்ட பேர் மட்டும் இல்லையே, மாநில அரசாங்கம் தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு சட்ட நாடாளுமன்றத்தில்
சட்ட திருத்தம் பண்ணி தானே தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்கு. அதையே இப்போ வந்து அவர் கேள்வி எழுப்புகிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாடுன்னு சொன்னால் அது ஒரு தனி நாடு என்கிற அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் நம்ம இல்லையே. நாம் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், இந்திய ஒருமைப்பாட்டுக்குள்ளே செயல் பண்ணுறோம், யாரும் இப்போ தனிநாடு கோரிக்கை வைக்கலை. எதுக்கு அது ஒரு தப்பான புரிதலை உண்டாக்குறாரு? அதைத்தான் நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம்.